அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் நம்ம வாசித்து விட்டு செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடவடிக்கை மூன்றாவது அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள். உங்களால் எளிமை நிற்க முடியும் என்றால் எளிமை நின்று நாம் எல்லோரும் சேர்ந்து வாசித்து விட்டு இதற்குள்ள அந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜபவேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடேறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் காடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமேன். உட்காருங்கள். இங்கே ஒரு விரல் வச்சுக்கோங்க. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். இது வந்து யோகாஸ் இல்லை யோவாஸ்னு தமிழில் மொழிபெயர்க்கு, ஜோஹாஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு அரசனுடைய வாழ்க்கையில் நடந்த கதை. அதில் 14வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வசனம் வாசிங்க. ரெண்டு ராஜா. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த யோவாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆள் தெரியும், ஆகாபு எசபேல் இருக்கா, ஞாபகம் இருக்கா? இந்த எசபேலினுடைய குமாரத்திக்கு பேர் வந்து அத்தாலியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி. இந்த அத்தாலியா யாரை கல்யாணம் பண்ணான்னா, ரெண்டு நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யோசேபாத்துன்னு ஒருத்தரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாட்டு பாடி வெற்றி பெற்றவர். அவருடைய மகனை கல்யாணம் கட்டினான். கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தாங்க. அவன் அந்த மகன் இறந்து போயிட்டான். அத்தாலியாவனுடைய கணவனும் இறந்து போயிட்டாங்க, மகனும் இறந்து போயிட்டான். பேரப்பிள்ளை இந்த யோவாஸ். இந்த பேரப்பிள்ளை ஒரு வயசாக இருக்கும்போதே எல்லாரையும் கொலை செய்து விடுகிறாள் இந்த அத்தாலியா. எல்லாரையும் கொலை செய்கிறா, ஆனால் இவனை மட்டும் கடத்தி கொண்டு வந்து காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் ஒரு ரெண்டு நாளாகமம் 24வது அதிகாரம் முதல் ஒரு 2-3 பக்கம் 569 இருக்குது. ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம், அதில் முதல்ல ஒரு 2-3 வசனம் பாருங்களேன். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தது. 40 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். பேர்சபா பட்டணத்தில் அவன் தாயின் பெர்சேபியால் ஆசாரியானையாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதாவது என்னென்னா, யொஹைடா இல்லை யொஹைதா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் என்ன, யோய்தா ஜொஹைடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் யார் என்றால், அத்தாலியாவுக்கு கசின் சிஸ்டரை கல்யாணம் பண்ணவர். இவர் வந்து ஒரு ஆசாரியன், அதாவது யோவாஸோட அத்தை, யோவாஸோட அத்தையும் மாமாவும். இவர் என்ன பண்ணுறாரு, அத்தாலியா இவனையும் கொன்று விடுவாள் என்று சொல்லி இந்த யோவாஸை எடுத்து கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு 6 வருஷம் தேவனுடைய ஆலயத்தில் இந்த பிள்ளை வளருது. நல்லா கவனிங்க, முதல் 6 வருஷம், 7 வயசாகும்போது தான் இவனை கொண்டு போய் இவனை அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவாக மாற்றுகிறார்கள். அதனால தான் நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வேத வசனம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம்.
உங்க வீட்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேத வசனம் வேதன வாசனத்தை வாசிச்சு உங்களுக்கு என்ன புரியுது என்ன தெரியுதுங்கறத நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனா அந்த 6 வயசு வரைக்கும் அங்க இருந்து கற்றுக்கொள்ளுகிற இந்த யோவாஸ் என்ன பண்றான், ஆண்டவருடைய வழியில செம்மையாக நடக்கறான். என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் பாத்தீங்கன்னா பூரா மோசமான ராஜாக்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதலாவதாக யோவாஸ் வந்து என்ன பண்றாரு, வேற அந்நிய தேவர்களை வணங்குற எல்லா இடங்களையும் அடிச்சு நொறுக்கி தேவ ஆலய வழிபாட்டை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்கிற வேலைகள் செஞ்சு ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வரக்கூடியதா யோவாஸ் பண்றார். இந்த யோவாஸ் பண்ணி என்ன வருது, தேசத்துல மக்கள் எல்லாம் தேவனுக்கு நேராய் திசை திருப்பக்கூடிய ஒரு காரியம் வருது. ரொம்ப அருமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் சரியா செய்து கொண்டிருந்தான். எவ்வளவு நாள் வரைக்கும், அவனை வளர்த்து ஆளாக்குன யோய்தா இருக்கிற வரைக்கும். நல்லா கவனிங்க, யோய்தா இருக்கிற வரைக்கும் அவன் பேச்ச கேட்டான், எல்லாம் பண்ணினான். ஆனா யோய்தா போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, இவனும் மற்றவர்களை மாறி தருதலையா போயிட்டான். எவ்வளவு தூரம் தருதலையா போயிட்டான்னா, அந்த அந்த அதிகாரத்தின் 24வது அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க. அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் எழுதியிருக்கு. ஆனா என்னன்னா, முடிக்கும் போது எப்படி முடிச்சான்னா, அதுல 25வது அதிகாரத்தினுடைய பின்பகுதி பாருங்க. 24வது அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, செத்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. ராஜாவோட கல்லறையில கூட அவனை வைக்கல. கடைசியில் ராஜாக்களா வாழ்ந்த அவனை ராஜாக்களுக்குரிய கல்லறையில கூட வைக்கல. முடிவு எப்படி முடிக்கிறான் பாருங்க. ஆரம்பம் அவ்வளவு ஒரு அற்புதமா ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றான். ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வர்றான். தேசத்துல எழுப்புதல் உண்டாகுது. தேசத்துல தேவனை குறித்த பக்தி உண்டாகுது. தேவனை குறித்த பயத்தை கொண்டு வர்றான். வேறு அந்நிய தேவர்களை வணங்குற அந்த இடங்களை பூரா ஒண்ணுமில்ல ஆக்கி போடுறான். இங்கு தேவனுக்காக ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை செப்பனிட வேண்டும் எல்லாம் செய்யற ஆளு இடையில என்ன பண்றான், ஒரு பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய பலத்தை நம்பி மற்றவங்ககிட்ட போய் வேற அந்நிய தேவர்களை வணங்குவதற்கும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளா போயிடுறான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி இல்லை ஒரு ஒரு லெத்தார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்த உடனே நம்மளால் வாழ முடியும், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன வந்துடும்னா, நம்மளுடைய பாதை சருக ஆரம்பிச்சிடும். அடிக்கொரு முறை நான் என்ன நானும் செக் பண்ணணும். என்னாலையும் பைபிள் வாசிக்காமல் பிரசங்கம் பண்ண முடியும். நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, ஒரு வாரத்தில் 3 இல்லை 4 பிரசங்கம் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் தூக்கி எதையாவது ஒன்றை மாற்றி இன்னொரு உள்டா பிரசங்கம் பண்ணிட முடியும். பெரிய காரியமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், உப்பு கூடி போச்சுன்னா வேற எண்ணத்தையாக போட்டு சரி பண்ணுறோம், இல்லை இட்லி வைக்கிறோம், இட்லி மிஞ்சி போச்சுன்னா அடுத்த நாள் அதை ஊற்றி இட்லி உப்புமா பண்ணுறோம். இப்படி ஏதாவது ஒன்றை மாற்றி உள்டா பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி எதையா ஒன்று பண்ணிட முடியும். அதே மாதிரி இங்கேயும் பண்ண முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். நீங்கள் கேட்டுட்ருக்க உங்களாலையும் ஒரு சிலராலையும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஆண்டவரோடு கேட்டு ஆண்டவர் சொல்கிற காரியங்களை செய்கிறீங்களா? இது நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்ம செக் பண்ண வேண்டிய காரியம். ஏன்னா சில வேளைகளில் நம்ம ரொம்ப வழி மாறுவதற்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப லகு. ஒரு ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்தால் போதும்.
ஏனா அவ்வளவு அருமையா ஆரம்பிச்ச அந்த யோவாஸ் கடைசில என்ன போறான், அவன் சாகும்போது கல்லறையில கூட ராஜாக்களுக்குரிய ஒரு கல்லறையில கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு. நம்ம எல்லாம் எல்லாம் நம்ம கல்ச்சர் என்ன, உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் எவனையும் மதிக்க மாட்டான், செத்ததுக்கு அப்புறம் ஐயோ அவரை மாதிரி நல்ல மனுஷன் யாரும் கிடையவே கிடையாது எல்லாம் போட்டு அவன் பார்த்து பார்த்தீங்கன்னா குடிகாரனாக இருப்பான், ஒன்றும் இல்லாதவனாக இருப்பான், பொண்டாட்டியை போட்டு அடி அடி நடிச்சிருப்பான், ஊருக்கே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் வந்து அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப தங்கமான மனுஷன் இப்படின்னு நினைத்தையாவது பொய்யையும் சொல்லி புரட்டையும் சொல்லி அவருக்கு வந்து ஒரு நல்ல அடக்காராதனை பண்ணன்னு நினைப்போம். ஆனால் இங்கே ராஜாக்குரிய ஒரு அந்தஸ்து சாகும்போது கூட கொடுக்கல. காரணம் என்ன, ஆண்டவரை விட்டு அவ்வளோ தூரம் விலகி போயிட்டான். இப்போ எதிரிகள் படை சொல்ல வரும்போது அவனுக்கு ஆண்டவரோட வார்த்தை வேணும். நம்மளே நிறைய பேர் எப்போ தெரியுமா ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனைன்னு வந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம். எப்படி, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு ஐயோ வாங்க உபவாச ஜெபம் பண்ணுவோம், நல்ல நல்ல உபவாச ஜெபம் கூப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர் சனிக்கிழமையா அது வர முடியாது. நம்மளும் சனிக்கிழமை உபவாச ஜெபம் வச்சு கூட்டி பார்த்தா எத்தனை பேர் சேர்றோம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை, நாங்கள்லாம் வேலையில் இருக்கோம் பாஸ்டர், எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாதவங்களா, எங்களாலெல்லாம் வர முடியாது. நாங்கள் எப்போ எங்களுக்கு இஷ்டமோ எப்போ பிடிக்குமோ அப்போ தான் வருவோம். ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வைங்க நாங்கள் உடனே வந்துடுவோம். டாக்டர் இந்த மாதிரி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா எனக்கு டாக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நிறைய டாக்டர்ஸ் தான் மக்களை வந்து ஆண்டவருக்கு நேரம் திசை திருப்புறார். ஏன்னா நம்ம இந்த நாட்டில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன தெரியுமா, ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் தர்றோம் ஆனால் உங்களுக்கு கேன்சராக இருக்குன்னு நினைக்கிறோம்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். அது ரிப்போர்ட் வர்றதுக்கு 2 மாதம் ஆகும், 2 மாதம் வரைக்கும் முட்டி தேயிற அளவுக்கு ஜபம், அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதையே நான் சொல்லணும் உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு உடனே ஜெபம், அங்கே போகணும் இங்கே போகணும், அவரை தேடணும் இவரை தேடணும், அதுக்கப்புறம் யாரையும் டோன்ட் கேர், ஆண்டவரையும் டோன்ட் கேர். இப்போ இவனுக்கு யோவாஸுக்கு ஆரம்பித்த நல்லா ஆரம்பித்தான், நல்லா பண்ணான், எல்லாம் பண்ணான். இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே எனக்கு எப்படியாவது ஆண்டவரோட சத்தம் வரணும், வந்து இங்கே வந்து என்ன கேட்குறான், என்ன கேட்குறான், ஆண்டவர் இவரை பார்த்து என்ன சொல்கிறான், என் ஆண்டவரே எப்பா நீ தான் எங்களுக்கு குதிரையும் யுத்த காரணமாக நீ தான் இருந்த, யாரு இவ்வளோ காலம் என்னாச்சு எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போ வந்த பிரச்சனைன்னு வந்த உடனே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றான். நல்ல கவனிங்க, இந்த கான்டெக்ஸ்டோட புரிஞ்சிங்கன்னா தான் புரியும். இப்போ வந்து எலிசாட்ட கேட்கும்போது எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். வில்லையும் அம்பையும் பிடி, வில்லையும் அம்பையும் பிடி. நமக்கு என்ன வில்லும் அம்பும் என்ன, இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தை தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த ஆசாமியும் கிடையாது, எந்த போதகரும் கிடையாது, எந்த ஊழியக்காரரும் கிடையாது. உங்களுக்கு யார் தேவை, ஆண்டவர் ஒருத்தர் தான் வேணும். நமக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் மத்தியஸ்தர் யார், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 1 தீமோத்தேயு 2:5 தெளிவாக சொல்லுது, ஒரு தேவன் ஒரு மத்தியஸ்தர், அது மத்தியஸ்தர் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் மற்ற ஆளுங்களை பார்த்து ஓடி ஓடுனதெல்லாம் போதும், உங்களுக்கு வார்த்தை தேவைன்னா ஆண்டவர் எந்த கழுதையும் வச்சு பேசுவார், அது இந்த கழுதன் இல்லை எந்த கழுதையும் வச்சு பேசுவார். அப்போ உங்களுக்கு என்னென்னா, ஆண்டவரை பார்க்கக்கூடியது நான் என்ன ஆனாலும் சரி நான் ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவரை தேடக்கூடியது அவருடைய வார்த்தையை நான் பற்றிக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அவன் என்ன சொல்கிறான், வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு என்ன சொல்கிறான், வாசிங்க அடுத்து. அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கை வில்லின் மேல் வையும் என்றான். உன் கல்ல கையை வில்லின் மேல வையி. அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, எலிசா தன்னுடைய கைகளை ராஜாவின் கைகள் மேல் வைத்தான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறது ஆண்டவர், அவருடைய கரம் நம்ம மேல இருக்கு. அல்லேலூயா, நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறாரு, அவருடைய கரம் நம்ம மேலே இருக்குது, அதனால் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. கையை வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறான், கிழக்கு இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். கிழக்கு இருக்கிற ஜன்னலை திற, ஹலோ
நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா மூடி இருக்க கதவை தட்டுறதுல பெரிய ஆளுங்க நம்ம எல்லாம். எப்படி மூடி இருக்க கதவை தட்டுறோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கிளக்க இருக்க ஜன்னலை தர. எங்க நீங்க தடவி தேடிட்டு இருக்கீங்க, எதை தட்டிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், ஏன்னா அவனுக்கு வந்து எதிரி வந்து வந்தான், எதிரி தாக்க வந்தான், எதிரி தாக்க வரும்போது அவன் பயந்து போய் கதவை திறக்கிறான். அரணேஷ்வர்ஷிப்பில் சொன்னது போல் உங்களில் நிறைய காரியங்கள் செத்து போனது போல் இருக்கலாம், எல்லாமே மறித்து போயிடுச்சு, வழியே இல்லைன்ற போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு, எந்த பக்கத்தை பார்க்க சொல்கிறாரு? கிழக்கு சேனலை பார்க்க சொல்கிறாரா, இல்லை எங்கே மூடி இருக்க கதவை தட்டி கொண்டு இருக்கீங்களா? எதை செய்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எதை தட்டி கொண்டு இருக்கிறீங்க? இல்லை தவறான இடத்துல போய் உட்காந்து தட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த இதை தரங்க ஆண்டவரே, இதை தரங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் நிறைய நேரங்களில் நம்ம என்னென்னா நம்மளுடைய ஜபம், நிறைய நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய ஜபம் என்ன நினைக்கிறோம், ரொம்ப ஆவிக்குரிய ஜபம்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஆண்டவருக்கு எல்லா கட்டளையும் கொடுத்து நீங்கள் இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம் ஒழிய, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், நம்மளை அறியாமல் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட, ஐயோ ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த பக்கத்தில் இன்னொரு ஜன்னலை திறந்த வாசலை திறந்து வச்சிருப்பார். ஏன்னா நம்ம அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும், ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். ஏன்னா போகிற போராட்டம் ஈஸியான போராட்டம் கிடையாது. போகும்போது ஐயோ விட்டுறலான்னு தோணும், இது எதுக்கு இந்த பிரச்சனைன்னு தோணும், நிறைய வரும். உங்கள் வேலையில் பிரச்சனை வரும், உங்கள் பாஸ் உங்களை தொந்தரவு பண்ணுவார், உங்களுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசர் தொந்தரவு பண்ணுவார், இல்லை நீங்கள் போகிற இடத்துல பிரச்சனை இருக்கும், இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கும், இல்லை எங்கே வேணாலும் பிரச்சனை இருக்கும். ஐயா எனக்கு வேணாம் போதும், நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாரையும் நம்ப போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறதில்ல, நான் பேசாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. குட்டிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஒரு கிறிஸ்தவனுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை மீறி ஆண்டவர் என்ன செய்கிறான்னு பார்க்க கற்றுக்கொள்ளணும். எந்த வாசலை திறந்து வைக்கிறாரு, எந்த பக்கம் பார்க்க சொல்றாரு. இன்றைக்கு நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவரோட சத்தத்தை கேட்டீங்களா? வந்தோம், ஆராதிச்சோம், அருமையான பிரசன்னம். ஆனா ஆண்டவர் உங்களோட என்ன பேசினார் இன்னைக்கு? ஆண்டவர் இப்ப உங்ககிட்ட என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்? ஏன்னா ஒரே நாள் தான், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே இருங்கள். என்னைக்கு? இன்றைக்கு. காலையில் கேட்குற வார்த்தை சாயந்தரத்தில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடும். ஆண்டவர் வார்த்தை தான் சொல்கிறார், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால். வனாந்தரத்தில் அவங்க ஆனது போல, இது எபிரேயரில் திரும்ப திரும்ப எழுதுறாரு, எபிரேயர் 3வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப இதை எழுதுறார். 3 முறை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால். எங்கே சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்கிறான், சங்கீதம் 115 சொல்கிறான், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே இருங்கள். என்ன, காலையில் கேட்குற வார்த்தை சாயந்தரம் உங்களை கடினப்படுத்திடும். அதெல்லாம் எல்லாம் சரிதான், ஆனால் நமக்கு சரியாக வருமா? விட்டுலாம் தோணும், ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்க கற்றுக்கொள்ளணும். கிழக்கு ஜன்னலை திறந்து என்ன சொல்றாரு, நீ வாசிங்க. அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பும். அல்லேலூயா. அது என்ன அன்பு? கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பு. நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஜன்னலை திறந்து நீ அம்பை எய்டான்னு சொல்லும்போது நீங்கள் அவன் எதை எதிர்பார்த்து எய்கிறான்? நல்லா யோசிங்க, ஜன்னலை திறந்து நீ எய்ன்னு சொல்லும்போது எதை எதிர்பார்க்குறான்? அப்போஸ்தலன் நடிக்க 3வது அதிகாரம் வாசித்தோம். என்ன, அவனை பார்த்து பிச்சைக்காரனாக பிறந்ததுலேருந்து நடக்க முடியாமல் இருக்கான், டெய்லி கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து வாசலில் போடுறாங்க, பிச்சை ஏந்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன கேட்குறான், பேதுரு உங்களையும் பார்த்து ஏதாவது கொடுப்பான். அவன் என்ன எதிர்பார்க்குறான், ஏதாவது சல்லி காசு கிடைக்குமா, ஹலோ ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது எனக்கு சில்லறை கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்னு. ஏன்னா நீங்கள் வந்து உதிரி எடுக்க வந்த ஆளுங்க இல்லை,
என்னர்மை தேவ ஜனமே நீங்களும் நானும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நம்ம வந்து சில்ற பாக்குற வரல நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஆண்டவரே ஏதாவது கொடுங்க நான் எப்படியாவது இந்த வாடகையை கட்டிறேன் எப்படியாவது இத பே பண்ணிறேன் எப்படியாவது இத பண்ணி நான் எப்படியாவது என் காண அப்படி தண்ணிக்கு மேல தலைய வச்சு நான் தத்தளிச்சு வந்தறேன் அப்படி இல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கும் இந்த தேசத்துல எழுப்புதலை கொண்டு வருவதற்கும் நம்ம வந்து உட்கார்ந்து இது கிடைச்சிராதா அது கிடைச்சிராதான்னு கர்த்தரோட கரத்தை எதிர்பார்த்து இல்ல நம்மளே ஆசீர்வாதமாக மாறுவதற்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவருடைய கரங்களுடைய இதை எதிர்பார்த்து வரல நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன்னா அவன் எதிர்பார்த்தது என்ன எப்படியாவது சில்லறை கிடைச்சிராதா எனக்கு ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்தான் ஆனா அவன் உற்று பார்த்து பேதுரும் என்ன பார்த்தான் அவன் எந்திரிச்சு நடப்பதை பார்த்தான் இங்க எலிசா சொல்லும் போது எலிசா வந்து அம்பு எய்யும் போது அவன் எலிசா வந்து அவன் எய்யிற அம்ப பார்க்கல அந்த அம்புனுடைய வெற்றியை பார்த்தான் வார்த்தை வரும்போது வார்த்தையினுடைய பலனை பார்க்கணுமே ஒழிய வார்த்தையும் வார்த்தை கொடுக்கறதையும் பார்க்க கூடாது அதான் முக்கியம் இந்த சாட்சி சொன்னதுல அந்த சகோதரி யார பார்த்தா மனுஷனை பார்த்தா இந்த வார்த்தை உங்களோடதா தேவனுடையதா ஏன்னா நீங்க யார பாக்குறீங்க யார பாக்குறீங்க தேவனுடைய வார்த்தையும் தேவன் செய்யக்கூடிய காரியத்தையும் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படுதா என்ன செய்ய போறாரு ஆண்டவர் இங்க என்ன செய்ய போறாரு எதற்காக ஒரு சும்மா ஒரு இதுல வந்து இது பண்ணணும் ஒரு அம்ப ஏய சொல்றான் நல்ல கவனிங்க அவன் குறி பார்த்து ஏயின்னு சொல்லவே இல்லை நீங்க நல்ல வேத வசனத்தை ஒழுங்கா வாசிக்க கத்துக்கோங்க எப்படி நீ குறி பார்த்து இந்த பக்கம் எயின்னு எழுதல நம்மளும் குறி பார்த்து யாருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் போன வாரம் சேலஞ்ச் பண்ண எத்தனை பேருக்கு சொன்னீங்கன்னு தெரியல அட குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு நான் மூணு பேருக்கு சொன்னேன் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார் ஒருத்தர் முழுவதுமா நிராகரிச்சிட்டார் ஒருத்தர் நான் பார்க்கிறேன்னாரு நீங்க எத்தனை பேர் அதை போய் எடுத்துக்கொண்டு போய் சொன்னீங்கன்னு தெரியல ஏன்னா குறி பார்க்க சொல்லல நீ எய் விதைக்கிறவனோட ஓமானம் என்ன சொல்லுது விதைய விதை எங்க வேணாலும் விழும் கற்பாறையில் விழும் முள்ளில் விழும் ரோட்டில் விழும் நல்ல இருதயத்தில் விழும் எங்க வேணாலும் விழும் விதைக்கிறவனோட கடமை என்ன நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் ஏன்னா அவன் எய் அந்த அம்பை எய்த உடனே முதல்ல சொல்றான் இது ரட்சிப்பின் அம்பு தேவனுடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அந்த சுவிசேஷ ஊழியம் என்பது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் ஐ அம் டெட்டர் நான் கடன்பட்டவனாக இருக்கிறேன் யாருக்கு உங்ககிட்ட என்கிட்ட நான் கடன் வாங்கிட்டு ஓடி ஒளியிற மாதிரி நான் கடன்பட்டவனா இருக்கேன் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஆனா இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் ஐயோ இவங்ககிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நமக்கு எதுக்கு இல்லை எனக்கு உங்களை மாதிரி பேச வராது பாஸ்டர் எனக்கு நிறைய வசனம் தெரியாது பாஸ்டர் உங்ககிட்ட உங்க கதை இருக்குல்ல உங்களை குறிச்ச கதை இருக்குல்ல ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பின்னாடின்னு அதுதான் சுவிசேஷம் எய்ய சொன்னா எய்த உடனே முதல்ல என்ன சொல்றான் இது கர்த்தருடைய ரட்சிப்பு ரெண்டாவது அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க சீரியரை நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது அம்புமானது நீர் ஆபேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான் தீர முறியடிப்பீர் என்றான் பின்பு அம்புகளை பிடியும் என்றான் பின்பு அம்புகளை பிடியும் என்றான் அவளை பிடித்தான் அவளை பிடித்தான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான் தரையிலே அடியும் என்றான் அவன் மூன்று தரம் அடித்து நின்றான் மூன்று தரம் அடித்து நின்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி எதுக்கு கோபமானா அடியும் சொன்ன உடனே மூணு தடவை அடிச்சிட்டான் அடுத்து நிறுத்திட்டான் அடின்னு சொன்னாரே நிறுத்துன்னு சொன்னாரா ஹலோ அடிக்க சொன்னாரு உங்களை ஒரு காரியம் செய்ய சொன்னாரு உங்களை ஒரு ஊழியம் பண்ண சொன்னாரு உங்களை ஒரு காரியம் பண்ண சொன்னாரு நிறுத்த சொன்னாரா நிறுத்த சொன்னாரா யோசிச்சு பாருங்க ஏன் நிறுத்தினா நம்ம டயர்டாயிருவோம் வில் க்ரோ அண்ட் வேரி போதும் இவ்வளோ போதும் இவ்வளோ போதும்
ஏன் அடுத்துவங்களை பாப்போம் இல்ல இவங்களை பாப்போம் அவங்களை பாப்போம் நம்ம அடிக்கிறத நிறுத்திறது ஐயா அடின்னு சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சியே நிறுத்துன்ற சத்தம் கேட்டுச்சா உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரே நிறுத்த சொன்னாரா நீங்க நினைக்கிறீங்களா ஊழியம் பார்க்கிறது என்ன ஈஸின்னு இல்ல நான் வந்து நான் பார்க்கற வேலை ஈஸியா கிடையாது நானே எத்தனையோ முறை விட்டுறலாம்னு தோணும் ஆனா என்ன சொன்னார் ஆண்டவர் சொன்னாரா நிறுத்துன்னு சொன்னாரா போராட்டம் வரும் நிந்த வரும் பாடு இல்லாத ஊழியம் கிடையாது கண்டிப்பா கிடையாது ஆனா என்ன தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஊழியம் கிடையாது தேவன் எப்பொழுது கூட இருப்பார் நீங்க தேவனை பிடிச்சு கொண்டு ஓடக்கூடிய மக்களா இருக்கணும் அவர் சொல்ற சத்தத்தை கேட்டு ஓடக்கூடியதா இருக்கணும் நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா கீழ்ப்படிதல் கிடையாது கீழ்ப்படிதல் கிடையாது நம்ம ஆண்டவருக்கும் கீழ்ப்படிதல் கிடையாது அதனால நம்மளுடைய மாம்ச வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதல் கிடையாது கிடையாது ஒபீடியன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னைக்கு மரியாதை எல்லாம் போயிருச்சு அது சபையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் நீங்க எடுத்து பாருங்க வீட்டில் உங்க பிள்ளை நீங்க சொன்னதை கேட்குதா என்ன ஏதாவது சொன்னால் அவன் கேள்வி கேட்டே உங்களை நொச்சு பண்ணிடும் அதுக்கு பயந்து நீங்க போய் வேலையை பார்த்துருவீங்க இதை போய் எடுத்துட்டு வாடான்னா வேர் எங்க இருக்கு அங்கே டேபிள் இருக்கு விச் டேபிள் அங்கே கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் ஆனால் பத்து கேள்வி கேட்பான் இதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறது நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடுறது இவன்கிட்ட சொல்லி ஒரு வேலை ஆகாது ஹூவர் போடுறா தம்பி போட்டு இப்படியே எழுத்துக்கிட்டே இருப்பான் ஒன்றும் ஆகாது கடைசியில் என்ன செய்வீங்க உன்கிட்ட சொல்கிறதுக்கு நானே செஞ்சிடலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் பிள்ளைங்கிட்ட ஒபீடியன்ஸ் கிடையாது கணவன் மனைவி உறவில் பாருங்கள் மனைவி கீழ்ப்படுகிறாங்களா அது கிடையாது டயனாவோட வாழ்க்கை எடுங்க நான் வரும்போது டயனாவோட வாழ்க்கையை பற்றி அந்த டாக்குமெண்ட்ரி படித்தேன் அவ உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை அவங்க கல்யாணத்தப்ப அவங்க கல்யாணம் இதில் வந்து கீழ்ப்படிவன்கிற வார்த்தையை எடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க கல்யாணம் அறிக்கை சொல்லும்போது என் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பேன்னு சொன்ன வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆங்கிலிக்கன் சர்ச்சில் அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க அவங்க கல்யாணம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு ஆர்டர் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா இப்போ ஆண்டவர் வந்து உங்களை வந்து நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு உன்னை வழி நடத்துவேன் அல்ல இல்லையா ஆண்டவரே சந்தோஷம் நீங்கள் வந்து இனிமேல் கிளம்பி நீ நைஜீரியாவுக்கு ஊழியத்துக்கு போ இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு போ இல்லை சிரியாவுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரே கன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் ஜெபிக்கிறேன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்னோட பேசட்டும் அப்பெல்லாம் வராது இல்லை ஒரு ஊழியத்துக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னால் நான் ஜெபிக்கிறேன் பிரதர் எங்கேயாவது போ நான் ஜெபிக்கிறேன் பிரதர் அப்போ மட்டும் ஜெபம் வந்துடும் கீழ்ப்படிதல் வராது யோசிச்சு பாருங்க ஐயா கீழ்ப்படிகிறதுக்கு ஈஸியான வேலை கிடையாது கஷ்டம் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க உலகம் தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் தெளிவா சொல்றாரு நான் சிலுவை மரணத்திற்காகத்தான் வந்தேன்னு சொல்றாரு ஏழு முறை சீஷர்களுக்கு சொன்னாரு ஏழு முறை எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாரு இது மனுஷகுமாரன் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னாரு ஆனாலும் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாக கெச்சமனை பூங்கால உட்கார்ந்து அழுகும் போது அவர் ரத்தம் வருவர அளவுக்கு தன்னுடைய வியர்வை நாளங்கள் வெடித்து அதிலிருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு உட்கார்ந்து துக்கப்பட்டு வியாகுல பட்டு அழுகிறாரு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கீழ்ப்படிகிறது ஈஸி கிடையாது கீழ்ப்படிகிறது ஈஸி கிடையாது ஆண்டவர் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம் சித்தம் ஆனா போகிற பாதையில கஷ்டம் அதனாலதான் ஆண்டவர் பாடினாரு அங்க உட்கார்ந்து அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணாரு இல்லைன்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே யோசிச்சு பாருங்க ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நோக்கத்திற்காக தான் வந்திருக்கேன் நான் சாகிறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் கல்வாரி சிலுவையில் சாகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்ன அதே ஆண்டவர் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் முந்தின நாள் அழுகும் போது அவர் இரத்தம் வேர்க்க வருகிற அளவிற்கு அழுது வியாகுலப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரே எந்த பாத்திரம் என்னை வீட்டு நீங்க கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை வீட்டு நீங்க கூடுமானால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி உங்களுக்கு தடை செய்வது எது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி எது தடை செய்து ஏன்னா அவன் அடிக்க ஆரம்பிச்சான் மூணு தடவை அடித்த உடனே நிறுத்திட்டான்
யோவாசனுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனா முடிவு மோசமா போயிருச்சு. ஏன்? நம்ம எல்லாருக்குமே பார்ஷியல் ஒபீடியன்ஸ் தான் பிடிக்கும். நமக்கு பிடிச்சதுக்கு மாத்திரம் நம்ம கீழ்படிவோம், மீதிக்கு பண்ண மாட்டோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதுதான் ஒபீடியன்ஸ் நினைச்சுக்கிறோம். இந்த புஃபே சாப்பாடு வந்தாலும் வந்துச்சு, நம்ம வாழ்க்கை பூரா புஃபேவே ஆகி போயிடுச்சு. அங்கே போனால் என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் எடுப்போம். 100-150 ஐட்டம் வச்சுருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவோம். வேத வசனத்தில் என்ன இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் என்னால் செய்ய இயலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய இயலும், என்னை பலப்படுத்துகிற அவர் வானத்தை திறந்து பலகணிகளை கொடுப்பார், இப்படியே வாசித்து வாசித்து மீதி எல்லாத்தையும் விட்டுறது. நமக்கு பிடிச்சது வசனத்தை மட்டும் எடுப்போம் பாஸ்டர். எப்படி? நமக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம அதை மட்டும் பார்த்துக்கிறோம், மீதியை பார்க்க வேணாம். யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு, அவன் சொல்கிறான், கேட்குறான், வந்து முதல்ல மறுபடியும் அவன் வாசிங்க, எலியாட்ட வந்து முத முதல் என்ன கேட்குறான், என் ஆண்டவனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என்ன இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்றான். நல்லா தெரியுது. எப்படி? நீங்கள் தான் தெரியுது. அவர் வார்த்தை சொல்லி கதவை தரனா கதவை தரனா, அம்புல கை வைனா காய்ச்சி வச்சான், வில்லில் கை வைனா வச்சான், அவர் கையை வச்சு எயிடானா எயிஞ்சிட்டான். ஓகே, இப்போ உனக்கு என்ன ரட்சிப்பு வந்துருச்சு, அடுத்து என்ன, நீ உன் எதிரியை ஜெயிச்சிருவ, இப்போ நீ அடினா அவ்வளோதானே போதும், நீ என்ன, எப்படி நான் எதிரியை ஜெயிக்க போகிறேன், எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அவ்வளோதானே, அவ்வளோதான் போதும், அடுத்து நான் பசங்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு காரியம் தான், அடிக்க ஒரு முறை சொல்கிறது யூத்தில், எக்ஸல் இன் டூ வாட் யூ டூ. எக்ஸல், நீ செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் முழு மனசோட முழு தைரியத்தோட முழு பலத்தோட செய். நான் எப்பயும் சொல்கிறது அதான் என் பசங்கிட்ட. நான் என்றைக்குமே வந்து நீ எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு கேட்டதே இல்லை. நான் கேட்குற ஒரே கேள்வி தான் கேட்பேன், ஹாவ் யூ டன் யுவர் பெஸ்ட். நீ உன்னுடைய பெஸ்ட்டை நீ செஞ்சிட்டியா? யூ ஷுட் நாட் ஹேவ் அ லேட்டர், யூ ஷுட் நாட் ஹேவ் அ ரெக்ரெட். நீ நான் பண்ணக்கூடியதில் என்னுடைய முழு பலத்தோடு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு இருந்துட்டால் போதும், ரிசல்ட்டை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை அளவு பண்ண கோல் என்ன, உனக்கு கொடுத்ததில் நீ உண்மையும் உத்தமமாக இருந்தியா. நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள தான் பார்க்குறது. அவங்க பாருங்கள் ஒன்றுமே சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க பாருங்கள் சரியாக பாட மாட்டேங்கிறாங்க, அவங்க பாருங்கள் சரியாக மியூசிக் போட மாட்டேங்கிறாங்க, அவங்க பாருங்கள் சரியாக காஃபி போட மாட்டேங்கிறாங்க, அவங்க பாருங்கள் சரியாக சேர் போட மாட்டேங்க, அவங்க பாருங்கள் சரியாக இது பண்ண மாட்டேங்க. இப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து அடுத்தவங்க ஓட்டம் ஓடுறதுனால தான் இந்த பிரச்சனையே. ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டார், என்னை பார்த்து ஏண்டா தம்பி அருணேஷ் மாதிரி பாடலும் கேட்கவே மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கொடுத்ததை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்பார், உங்களையும் அதே தான் கேட்பார். அதுக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்குன்னா கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கணும். யோவாசு 3 தடவை அடித்ததும் நிறுத்திட்டான். தேவ மனுஷனுக்கு கோபம் உண்டாச்சு, எலியாவுக்கு கோபம் உண்டாச்சு. நான் சொன்னேன், முதல்ல அம்பை ஏய சொன்னேன் நீ எஞ்ச, கதவை திறக்க சொன்னேன் கதவை திறந்தான், எய்ய சொன்னேன் எஞ்ச, அடுத்து உன்னை அடிக்க சொன்னேன் அடித்தேன், ஆனால் நீ ஏன் நிறுத்தின, ஏன் நிறுத்தின, ஏன் நிறுத்தின? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எதை நோக்கி பார்த்திருக்கிறது? நம்ம நிறைய பேர் ஏன் தெரியுமா சுவிசேஷ ஊழியம் பார்க்கறதுல மற்ற ஆத்தும பாராணமட்ட இல்லை, யார்கிட்டயாவது போய் நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உடனே நமக்கு என்ன வந்துடுது, மனசோர்வு வந்துடுது. என்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இப்படி விதண்டவாதமாக கேள்வி கேட்குறாங்க பாஸ்டர், இப்படி சொன்னால் அவங்க அப்படி கேட்குறாங்க, இதை சொன்னால் அதை சொல்கிறாங்க, இதை சொன்னால் அதை சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், மன சோர்வு அடைஞ்சிடுறோம். அதனால் நம்மளால் வந்து இது பண்ண முடியல. பவுல் அதனால தான் கடைசியாக எழுதும்போது என்ன எழுதினார், 2 தீமோத்தேயு 4 எல்லாம் எழுதினார், நல்ல போராட்டத்தை போராடினேன். சோர்ந்து போகாதீங்க என் அருமை தேவ ஜனமே, சோர்ந்து போகாத. குட்டிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன், டோன்ட் குவிட்.
என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, உங்கள் கரங்களில் என்ன கொடுத்துருக்கிறாரோ, அந்த செய்யக்கூடிய ஒரு கண் கீழ்ப்படிதல் வேணும். அவர் என்ன செய்ய போகிறாருங்கிற பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்படும் போது தான் நம்ம அந்த ஆண்டவர் இந்த காரியத்தை என் மூலமாக செய்ய போகிறாரு, எங்களை கொண்டு இதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு தரிசனமாக நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்பீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. யோவா சோர்ந்து போனா, சோர்ந்து போனா, சரி எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, சரி என் எதிரியை ஜெயிக்க போகிறேன், இனிமேல் என்ன வேணும், சும்மா அடிக்க சொல்கிறேன் அடிக்கிறேன். ஒருவேளை அம்பை எய்து கீழே தரையில் அடித்தானா, இல்லை சும்மா வெறும் அம்பை வச்சு அடித்தானாங்கிறது நமக்கு தெரியல அதில். ஆனால் எப்படி அடித்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான், சோர்ந்து போய் விட்டுட்டான். சோர்வு வரும், யோசிச்சு பாருங்க. தினசரி நீங்கள் வேலைக்கு போய் ஒரே வேலையை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக போவீங்க. டெய்லி உங்கள் வீட்டில் சாம்பார் போட்டா என்ன ஆகும்? ஆண்டவர் வனாந்திரத்தில் வச்சு மண்ணா கொடுத்தார் 40 வருஷம், பெரிய அதிசயம். ஆனால் மக்கள் என்ன ஆயிட்டாங்க, என்ன இந்த மண்ணா, என்ன இந்த மண்ணா. அது தேவதூதர்கள் உண்ணும் உணவு. நீங்கள் சங்கீதம் 105 வாசிக்கும் போது பார்ப்பீங்க, அவங்க வந்த வனாந்திர பாதையில் 40 வருஷத்தில் ஒருத்தரும் தலைவலி, தலையடி, காலடி, முதுகு வலி, திருகு வலின்னு சொல்லி யாரும் கஷ்டப்படலை. யாருமே நலிஞ்சவர்கள், நசல் போனவங்க யாருமே அதில் கிடையாதுன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. 40 வருஷம் வனாந்திரத்தில் மண்ணாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி என்னமோ ஆர்கானிக் ஃபுட்டு அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம், ஆனாலும் 1008 நோய் வருது, அது வேறு விஷயம். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு என்னென்னமோ டயட்டு ஃபாலோ பண்ணுறோம், அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஆனாலும் என்னென்னமோ பிரச்சனை வருது. ஆனால் ஆண்டவர் வந்து மண்ணாக கொடுத்தார், மண்ணாவை சாப்பிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன வந்துச்சு, அவங்களுக்கு சளிப்பும் முறுமுறுப்பும் வந்துச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், போராடக்கூடிய மக்களாக எனக்கு வந்து போராட்டம் உண்டு, ஆனால் நான் போராடி முடித்தேன். ஆனால் என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது? நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை தேவன் என்ன செய்ய முடியும் காரியத்தை பார்க்குறீங்களா? பேதுரு அவன் பிச்சைக்காரன், அவன் வந்து பிச்சை கேட்கும்போது அவனை பார்த்து என்ன சொல்கிறான், எங்களை உற்று பாரு, எங்களை உற்று பாரு, எங்களை பாரு, நீ என்ன எதிர்பார்க்குற, சில்லரை எதிர்பார்க்குற, ஆனால் நாங்கள் இல்லை, ஒன்றையவே ஆசீர்வாதமாக மாற்ற பார்க்குறோம். அதுதான் ஆண்டவரோட விருப்பம். என் அருமை தேவ ஜனமே, இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை போயிடாதா, எனக்கு அந்த பிரச்சனை போயிடாதா, எனக்கு இதாகிறாதான்னு வந்திருக்கலாம். அதுக்கு இல்லை, உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்காரு, உங்களையே ஆசீர்வாதமாக மாற்றி அழைக்க தான் அழைச்சிருக்காரு. உங்கள் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்க தான் அழைச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு இந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு மக்களுக்கு ஆசீர்வாதத்தை, மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அநேகருக்கு பாவத்தில், அநேகர் இருளில் இருக்கிறவங்களை வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாகவும், தேவ அன்பு இல்லாமல் இருக்கிறவங்களை தேவ அன்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய மக்களாகவும், அவர்களை எடுத்து நீங்க வந்து தேவனுக்கு நேராய் திசை திருப்பக்கூடியதாய், தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும், நம்ம வந்து அவருடைய கரத்தை பார்க்குறவங்க இல்லை, அவருடைய கண்களையும் அவருடைய வழிகளையும் பார்க்கக்கூடிய மக்களாக. அதனால தான் மோசேயை குறிச்சும் போது சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் தேச மக்களோ அவருடைய கரத்தின் கிரியையை பார்த்தார்கள், ஆனால் மோசேயோ தேவனுடைய வழியை அறிந்தவனாய் இருந்தான். என் அருமை தேவ ஜனமே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற நம்ம தேவனுடைய வழியை அறிஞ்சவங்களாகவும், யாரெல்லாம் இப்படி பிச்சையா ஏதாவது கிடைச்சிடாதான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை, ஐயா நீயே ஆசீர்வாதமாக மாற வேண்டும், நீ முடவனாக கட்டுப்பட்டு நீ இதாக இருந்தது போதும், நீ எழும்பி ஆண்டவருக்காய் பிரகாசிக்கக்கூடிய மக்களாக மாற முடியும் சொல்லி அந்த வல்லமையுள்ள வார்த்தை என்கிட்ட இருக்கு. நான் காசு கொடுத்துருந்தா நீ ஒரு நேரம் சாப்பிட்ருப்ப, நான் தங்கம் கொடுத்துருந்தா நீ ஒரு நேரம் இதாக இருந்திருப்ப, வெள்ளி கொடுத்துருந்தா இதை பண்ணியிருந்திருப்ப, ஆனால் அது இல்லை, நீ வாழ்நாள் முழுவதும் நீயே ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியதை என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் காண முடியும் சொல்லி பார்த்ததுனால தான் அவனை எழுப்ப முடிஞ்சது. என் அருமை தேவஜனமே, நீங்களும் நானும் மற்றவர்களை பார்க்கும்போது, மற்றவர்கள் கட்டுகளில் இருக்கும்போது, மற்றவர்கள் சாபங்களில் இருக்கும்போது, மற்றவர்கள் நோயில் இருக்கும்போது, அவர்களுக்கு உதவி செய்கிறதில்லை, நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், தங்க வெள்ளி தேவையில்லை, பொண்ணு தேவையில்லை, நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் போதும்.
அந்த நாமத்துல வல்லம இருக்கு அத ஒழிக்க கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு என்ன நம்மள புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை கொடுத்து அப்பா பிதாங்கற உறவுல வச்சிருக்காரு அந்த உறவின் அடிப்படையில் நம்ம பாக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் எழும்பி நட எவ்வளவு பெரிய கட்டுகள்ல இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்கள்ல இருந்தாலும் சரி அவங்களை விடுவிக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் வரல இயேசு கிறிஸ்து உலகத்துல அநேகர் ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்காங்க அவர்களும் ஆண்டவரோடு இணைக்கப்படணும்ங்கற காரணம் வந்திருக்காரு எலிசாக அந்த 14வது வசனம் 13வது 14வது வசனம்னு எலிசா மரிக்க போக மரிக்கும் தருவாயில இருக்கான் மரிக்கும் தருவாயில ஆனாலும் அவனுக்கு திசை திருப்பி கொடுக்க கூடிய காரியம் இன்றைக்கு நீங்க எதை பார்க்கறீங்க உங்களுடைய கண்கள் எதை பார்க்குது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எதை பார்க்கிறது பேதுருவை போல உங்களுடைய கண்கள் பார்க்க முடியறதா இல்லை யோவாஸ் போல போதும் எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு என் குடும்பத்துக்கு வந்துருச்சு எனக்கு இப்போ தேவையானது மட்டும் வந்துருச்சு எனக்கு தேவை ஒரு 3 அடி சும்மா 3 அடி அடிச்சுட்டு நான் எனக்கு மட்டும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா இல்லை மற்றவர்களை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா பவுல் சொன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி என்ன சோதனை வருது என்ன போராட்டம் வருது எப்படி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் பேதுரு ஆண்டவரை விட்டு தூரம் போன பேதுருவை ஆண்டவர் தேடி வந்தார் சீமோனே சீமோனே உன்னை சொலக புடைக்கிறது போல புடைப்பதற்கு சாத்தா என்ற வேண்டி கொண்டான் கேட்டுக்கொண்டான் நான் என்ன ஆனால் நானோ உனக்கு வேண்டி கொண்டேன் நீ திரும்பி வரும்போது நீ திரும்பி வரும்போது உன் விசுவாசம் வீணாகாதபடி நான் வேண்டி கொண்டேன் உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் வீணாகாதபடி தேவன் வேண்டி கொண்டு இருக்கிறார் அதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அதை காத்துக்கொள்வதற்கு நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் அது கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாவை நமக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும் அப்போ நம்மளுடைய வழிகள் அவர் கண்களுக்கு முன்பாக செம்மையாகவும் அவருக்கு உகந்ததாக இருக்கும் இந்த யோவாஸ் வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் 1 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்